அனைவருக்கும் வணக்கம். நம்பியகப்பொருள் நூல் அறிமுகம் பற்றி பார்க்க போகிறோம். நம்பியகப்பொருள் இது ஒரு வழி நூல், முதல் நூல், தொல்காப்பியம். ஆசிரியர் பெயர் நாற்கவிராச நம்பி. கிபி 12 நூற்றாண்டை சார்ந்தது. 4 கவியில் இவர் பாடுவதனால் நாற்கவிராச நம்பி என்ற பெயர் வந்தது. இது சிறப்பு பெயர் என்றும் அறிஞர்கள் கூறுகின்றனர். நாற்கவிகள் என்ன என்ன என்று பார்த்தால், ஆசுவக்கவி, மதுரக்கவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி. ஆசுவக்கவி என்பது சொன்ன பொருளை பற்றி அடுத்த பொருளிலே பாடுபவர். மதுரக்கவி என்பது இனிமையாக பாடுவது. சித்திரக்கவி என்பது சித்திரத்தை அமைத்து ஏற்ப பாடுவது. வித்தாரக்கவி என்பது ஒரு பொருளை குறித்து மிகுதியாக பாடுபவன். இது தவிர்த்து சில கவிகள் இருக்கிறது. வரக்கவி, தெய்வ அருளை பெற்றவன். சரம கவி, இறந்தவர் மீது இரக்கம் கொண்டு பாடுபவன். நாற்கவிராச நம்பியின் ஊர் புளியங்குடி. இந்நூலுக்கு அகப்பொருள் விளக்கம் என்று வேறு பொருளும் உண்டு. இந்த அகப்பொருள் விளக்கம் என்ற வேறு பெயர் வந்ததுக்கு காரணம் அகப்பொருளை அது விளக்குவதனால் என்ற நிலைப்பாட்டில்தான் அது வந்திருக்கிறது. இந்த நூலுக்கு தஞ்சை வாணன் கோவை சான்றாக விளங்குகிறது. நூலின் அமைப்பு இயல் ஐந்து கொண்டது. அகத்தினியல், கலவியல், கற்பியல், வரவியல், ஒழிம்பியல் என 5 இயல்களை கொண்டது. மொத்த நூற்பா 252. நூற்பாக்களை கிளவி, தொகை, வகை, விரி என பிரிக்கப்பட்டுள்ளன. நூலினுடைய இடம்பெறும் செய்திகளை ஒரு அறிமுக கண்ணோட்டத்தோடு பார்ப்போம். அகப்பொருளில் தலைமகனை தவிர அவன் உறவினர்கள் பற்றி எந்த செய்தியும் குறிப்பிடப்படவில்லை. தோழி என்பவள் செவிலியின் மகள். செவிலி என்பவள் நற்றாயின் தோழி. நற்றாய் என்பவள் தலைமகனை ஈன்ற தாய். கைகோல் 2 வகைப்படும். அவை களவு, காதல். களவு என்பது காதலாகும். கற்பு என்பது திருமண வாழ்வை பற்றியும் பேசுகிறது. தலைவனும் தலைவியும் சந்திக்கும் இடம் குறி என்று குறிப்பிடுகிறது. குறி என்பது 2 குறியை சொல்கிறது. குறி என்பது 2 வகைப்படும். பகல் குறி, இரவு குறி. தலைவன் வீட்டுக்கு வெளியே சந்திக்கும் நிகழ்வு பகல் குறி என்றும், தலைவியின் வீட்டுக்குள்ளே நடப்பது இரவு குறி என்றும் என்று குறிக்கிறது. குறி குறிக்கும் உரிமை தலைவிக்கு மட்டுமே உண்டு. தலைவியின் காதலை தோழி அறிந்து கொள்ளுதல் பாங்கி மதி உடன்பாடுகள் நிகழ்கின்றன. காதலை முறையாக வெளிப்படுத்துதலே அறத்தோடு நிற்றலாகும். தலைவி தோழி அறத்தோடு நிற்பாள். தோழி செவிலிக்கு அறத்தோடு நிற்பாள். செவிலி நற்றாய் அறத்தோடு நிற்பாள். நற்றாய் தலைமகனின் தந்தை சகோதரர்களுக்கு அறத்தோடு நிற்பாள். திருமணம் செய்யுமாறு வேண்டுதல் வரைவு கடாவுதல் ஆகும். வரைவு கடாவுதல் என்பது குறித்து பேசுகின்றதுனா வரைவுனா திருமணம். அந்த சொல்லாட்சி தான் இங்கே வரைவு கடாவுதல் என்று குறித்து தலைவியினிடம் தலைவியும் தோழியும் சொல்வார்கள். வீட்டின் காவல் சுற்று சுவருக்கு வெளிப்பக்கம் சிறைப்புறம் எனப்படும். சிறைபுறம் என்பதற்கு இந்த பொருள் உண்டு. உடன்போக்கு என்பது தலைவியும் தலைவனுடன் தன் ஊரை விட்டு நீங்குதல். மூப்பின் புறப்பாடு ஈராறு நாளும் கருவுறும் காலம் என்பதெல்லாம் தலைவன் தலைவியை பிரியக்கூடாது. தலைவனுடைய மூப்பை தலைவனுக்கும் அறிவிக்கும் தோழி செவ்வனி காட்டுவாள். தலைவி குழந்தை ஈன்றமைக்கும் தலைவனுக்கும் அறிவிக்கும் தோழி வெள்ளனை காட்டுவாள். இப்படி இந்த நிகழ்வுகளை காட்டுவார்கள். களவு நிகழ்வதற்கு கூற்று உரிய 6. தலைவன் தலைவி தோழி தோழன் செவிலி பார்ப்பான். இந்த 6 பேரும் தான் களவு நிகழ்வதற்கான காரணமாக அமைகிறார். அதாவது காதல் நிகழ்வதற்கான காரணம் என்ற இந்த நிலைப்பாட்டில் இவர்களை 6 பேரை தலைவன் தலைவி தோழி தோழன் செவிலி பார்ப்பான். கற்பு நிகழ்வதற்கான கூற்றுகள் உரியவர்கள் 13 பேர். மேலே கூறப்பட்டுள்ள களவு கூற்றுக்குரியவர்கள் 6 பேர். இந்த 6 பேரையும் சேர்த்து நற்றாய், கண்டோர், வாணன், கூத்தர், விரலி, பரத்தை, அரியர், அறிவர், இப்படி 13 பேரை வருகிறது. அகப்பாட்டியில் பாடப்படும் தலைவர் இருவர். 1 தலைப்பாட்டின் பாட்டுடைய தலைவன், கிளவித் தலைவன். பாட்டுடைய தலைவன் பெயர் குறிக்கப்படுகிறது. கிளவி தலைவன் பெயர் குறிக்கப்படுவதில்லை. அகப்புற கைக்கிளை, அகப்புற பெருந்தினை, அகப்பொருள் பெருந்தினை குறித்து நம்பியகப்பொருளும் கூறுகிறது. கைக்கிளை பற்றியும் சொல்கிறது, அதாவது பெருந்தினை பற்றியும் சொல்கிறது.
இப்படி இந்த அகத்திணையிலும் கைக்கிளை பற்றியும் பெருந்திணை பற்றியும் குறிப்புகள் வருகிறது. எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.